இப்ப சொல்லுங்க தம்பி, நாங்க
குத்திக்கலாம் நீங்க எல்லாம் போய்ட்டு வாங்க நல்லதுமா நீ வாடா ஏண்டா எச்சில துப்புனது முத்தையன் தானே ஆமா நீ சும்மா விட்டுக்க மாட்டியே ஏன் வரணும் வந்த ஆத்திரத்தை நான் வெச்சிட்டு தான் வந்தேன் ஏண்டா அவங்க யார் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் நீ பொறுமையே தான் கடைப்பிடிக்கணும் நான் உனக்கு எத்தனை தடவை புத்திமதி சொல்லிருக்கேன் ஆ பெரிய பொறுமை நீ பொறுமையே கடைப்பிடிச்சு தான் பூமியில இருந்து புருஷ வரைக்கும் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு இந்த குடிசையில வந்து சன்னியாசி வாழ்க்கை நடத்திட்டு இருக்க குமரா நான் பறி கொடுத்துட்டு வரலடா விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் நாம காற்ற பொறுமைன் பெருமை உனக்கு இப்போ தெரியாதா இப்போ எப்படி தெரியும் அந்த டிங் டிங் ராமாவணி எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு எழுதி வாங்கிக்கிட்டு உங்கடவர நடுத்தவள நிறுத்த போற அப்பதான் உனக்கு தெரியும் அதுதானடா நான் ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அம்மா அப்படி நடுத்தவள நிக்கிற அந்த நேரத்துல யாவது என் ஞாபகம் வந்து இந்த குடிசைக்கு வர மாட்டாரான்டா நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் Yeah.
முருகனுக்கு பலாபிஷேகத்தை முடிச்சு உங்க கையால கட்டி கொடுத்த மாலையை அந்த முருகன் கழுத்துல போடுறப்போ உங்க ஞாபகம் வந்துடுச்சு. அவன் கால ரெண்டையும் கட்டி பிடிச்சு, முருகா உனக்கு பூமாலை கட்டி போடுறதையே பெரிய தவமா நினைக்கிற அந்த புண்ணியவதி அன்னபூரணிய, அவங்க புருஷன் இருந்து பல வருஷமா பிரிச்சு வச்சுட்டியே, சீக்கிரமா அந்த தம்பதிகளை ஒண்ணு சேர்த்துறப்பான்னு கெஞ்சி கண்ணீர் வெடிச்சேன். உடனே பாருங்கோ, நானும் பக்கத்திலிருந்து படபடபடபடன்னு கபடி அடிச்சது. அவன் அருளால உங்க புருஷன் உங்களை தேடி வரப்போறாரு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழத்தான் போறீங்கம்மா. குறுக்கலையா, அப்பா வராரோ இல்லையோ, ஆனா நீங்க பக்கத்து வீட்டுல குடியிருந்துகிட்டு அப்பா வரப்போறார் வரப்போறான்னு சொல்றீங்களே, அந்த ஒரு வார்த்தை அப்பா வரத காட்டிலும் அம்மாவுக்கு அதிக தெம்ப கொடுக்குறீங்க. ஸ்ரீராமர் மேல பக்தி இருக்கிறவங்க ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க. எனக்கு உங்க மேல பக்தி, அதான் உங்க பேரை எழுதிட்டு இருக்கேன். செங்கு, என்னால உனக்கு இவ்வளவு பக்தி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது உங்க கையெழுத்து மாதிரியே இருக்குல்ல செங்கு? என் கையெழுத்து அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் சொல்றேன், அத பத்தி என்ன ஏதுன்னு எங்கிட்ட விளக்கம் கேட்கப்படாது. சொல்லுங்க சொல்லுங்க. இறைவன் எழுதின தலையெழுத்துக்கு அடுத்தபடியா முக்கியத்துவம் வாய்ந்தது மனிதன் போடுற கையெழுத்து தான். அத போய் இன்னொருத்தர போட விடுறதும் அதை பார்த்து ரசிக்கிறதும் இருக்கே, அது எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும். குறுக்கலையா, செங்கமலத்தை நல்லவாறு நினைச்சிட்டு பாருங்க. நேர்வாழ், இதை விட முக்கியமான விஷயம் கேட்கணும். வாங்க வாங்க குறுக்கலையா, இங்க ரொம்ப கோபா இருக்கிறியோ. செங்கமலத்துடைய நல்ல குணத்தை உங்க பையன் முத்தையனை நம்ம கோயில் பக்கமே வரப்படாதுன்னு கண்டிப்பா உத்தரவாங்க. அவன் வந்தான்னா கோயிலோட புனிதம் புதஞ்சு போறது மட்டுமல்ல, பெண்கள் யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்க. அவன் அப்படி என்னதான் செஞ்சான் சொல்லுங்களேன். அம்மா, பெண்கள் யாருமே கோயிலுக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொன்னதுல இருந்தே அங்க என்ன நடந்திருக்கும்னு பெண்ணால உங்களால யூகிக்க முடியலையா? ஐயா, நீங்க அவங்கிட்ட சொன்னாலும் சொல்லாட்டாலும் இனிமே அவன் கோயிலுக்கு வர்றதை என்னால அனுமதிக்க முடியாது. மீறி என் புள்ள அங்க வந்தா என்ன செய்ய முடியும்? அம்மா, பஞ்சாயத்தை கூட்ட முடியும், அதுக்கு தலைவரா இருக்கிற பண்ணையார விட்டு அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும். ஐயா, இந்த விவகாரத்துல இவனை இருக்காதீங்க. எவனே? இந்த பண்ணையான ஊர் பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன தலைவன் ஆக்கிட்டானுங்க. நீங்க உபத்தலைவர், வழக்கம் போல இதையும் சுமூகமா 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 முடிச்சுடுங்க. ஊர் விவகாரம்னா நான் முடிக்கலாம், உங்க குடும்ப விவகாரமா வந்தா நீங்களே வந்து முடிக்கிறதா? ஐயா, உங்களுக்கு கௌரவம், நான் வர்றேன். அண்ணே, முதலையே முதலையே, வீட்டுக்குள்ளையே என்ன கட்டுக்கிட்ட? அண்ணி, அண்ணன் இருக்காரா? அவர் வெளியே போயிருக்காரு. ஆமா, நீ அவர் தேர்ற? அண்ணி, நான் ஒரு பெரிய சிக்கன மாட்டிக்கிட்டேன். விவகாரம் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வருது, அண்ணன் வந்து போயிட்டா சொல்லிட்டாருன்னா நான் தப்பிச்சுக்குவேன். ஒரு கண் அவிஞ்சு போய் விவகாரத்தை மாட்டிக்கிட்டேன்னு காப்பாத்துக்கன்னு சொல்லு. நேத்திக வாசகரை தனியா குளிச்சுட்டு இருந்தான்.
பத்து கொள்ளையார உடம்ப பார்த்த உடனே மனசு பறி கொடுத்து சடார்னு பாஞ்சு பட்டார கையை பிடிச்சு இழுத்துட்டேன். அவ குய்யோ முறை சத்தம் போட்டான். ஏய் ஜெபா, இந்த முகரகட்டையை பார்த்து குய்யோ முறையும் சத்தம் போடாம அண்ணக்கிளி உன்னை தேடுதேன்னு உருக்கமா பாடிப்பாளா? அறையாம உன்னை விட்டாளடா அறிவு கட்ட முண்டம். மேல சொல்ல சொல்ற கழுகண்ண, அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து பன மரத்துல பனங்கால சீவிட்டு இருந்த புருஷன் பரம செய்வோம் அருவாளோட கிழக்கு துச்சான். நான் பார்த்து பயந்து ஓட அவன் துரத்திக்கிட்டு ஓட ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருந்தோம். முடிவு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை தடுத்து நிறுத்தி எங்களை பிரிச்சு இந்த விவகாரத்தாலே பஞ்சாயத்து தீர்த்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்டே வந்திருக்கிறேன்னு நாளைய பஞ்சாயத்துல நான் எப்படி போய் சாட்சி சொல்லுவேன் நீ நினைக்கிற? வேற ஒண்ணுமே வேண்டானே, அந்த ஆத்தங்கர பக்கமே நான் போகல நீங்க சொல்லிட்டா போறோம். நான் தப்பிச்சுக்கிறேன். அப்படி நான் சொல்லிட்டேன்னா நானே அந்த ஆத்தங்கர பக்கம் வரலன்னு முடிவு எடுத்துருவாங்கடா. எப்படி உன்னை காப்பாத்தணும், எப்படி போய் சாட்சி சொல்லணும்னு எனக்கு தெரியும். பொம்பளை விஷயத்துல போய் சாட்சி சொல்றதுக்கு என்ன சம்பளம் உனக்கு தெரியுமா? தெரியாது. 500 500 அலறாதே, அடுத்த கேஸ்ல இந்த பணம் உனக்கு சாதாரணமா தெரியும். Yes.
தொடாம எப்படிமா தூக்குறது? ஐயோ விக்ரம் வேற பேசுறாரு. ஏன் என்ன தொட்ட? ஏமா கரமேலந்து பார்த்தப்போ நீ தண்ணியில முழுகி அவஸ்தப்படுற மாதிரி தெரிஞ்சது. அதான் காப்பாத்த வந்தேன். ஐயே என்ன ஆளியா நீ? ஏரியில கரையோரமா குந்தி குளிச்சிட்டு இருக்க. என்னமோ பொட்டப்ராந்து கோழி குஞ்ச லாவிக்கிட்டு போற மாதிரி அப்படியே கைய கொடுத்து அலாக்கா தூக்குறிய. இந்த அக்கிரமத்தை போய் நான் எந்த ஐயனா இருக்கிட்டயா சொல்லுவேன்? அம்மா தாயே தப்பா நினைக்காதம்மா. இந்த ஏரியில நிறைய பாறைங்க இருக்கு. விஷயம் தெரியாத பல பேர் பாறை கிடக்குற காலை விட்டுட்டு அம்போன்னு அங்க போய் சேர்ந்திருக்காங்க. அந்த மாதிரி கடந்த அவஸ்தப்பட புரியன் காப்பாத்த வந்தா சரிதா. யோ புரிஞ்சு போச்சியா? என்ன புரிஞ்சு போச்சு? நீ அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆளுதான். எந்த கூட்டத்தை? அதான் ஊர்ல எந்த பொம்பளைக்கு எப்ப ஆபத்து வரும், காப்பாத்துற சாக்குல எவ்வளவு நாளி கட்டி புடிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆத்தங்கரை குளத்தங்கரைய சுத்தி மோப்ப முடிச்சுக்கிட்டு வருதே ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆளுதாயா? ரொம்ப நல்லா தான் பேசுற. ஆமா நீ என்ன ஊருக்கு புதுசா? புதுசா? நான் பிறந்த ஊரே தாயா. அப்ப வளர்ந்த ஊர் வேற போல இருக்கு. ஆமா நான் வளர்ந்த ஊர்ல இருந்து இன்னைக்கு தான் வந்தேன். அதானே, அதனாலதான் என்ன பார்த்து இப்படி இருக்கேன் கேட்ட. ஆமா நீ யார் வீட்டு பொண்ணு? ஏ ஏரிக்கரைய சுத்தி வர்றது பத்தாதுன்னு எங்க ஊட்டியே சுத்தி சுத்தி வரலாங்கிற நப்பாசையா? இந்த பாரு உன் வீட்டை நான் சுத்தி சுத்தி வர்றது இருக்கட்டும், ஒரு வாட்டி உன்னை சுத்தி பாக்குறிய. எதுக்கு? அதை சுத்தி பாரு. பார்த்தாச்சு. கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் ஜன நடமாட்டம் ஏதாவது தெரியுதா? ஒரு காக்கை குஞ்சு கூட காணுமே. எம்புள்ள நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பா நடக்கிறவனா இருந்தா ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல இவ்வளவு நேரம் உன்னை பேச விட்டா வெடிக்க பாத்துக்கிட்டு இருப்பேன். இதுல இருந்து என் குணத்தை புரிஞ்சுக்க, இல்ல ஊர்ல நாலு பேருக்கு என்ன பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்க. என்னத்தை விசாரிச்சு தெரிஞ்சு? பண்ணையார் மகன் குமரன் எப்படின்னு. அச்சே சார்வால் பண்ணையார் மகனா? பாலஸ்தீமரு. அதான் பாலக்கண்ண காரக்கண்ண தொட்டா மாதிரி வயசு வந்த பொண்ணு தப்புன்னு தொட்டுட்டீங்க. என்ன மாதிரி தப்புன்னு தொட்டேன் தப்புன்னு தொட்டேன் தொட்டெடுத்தியே தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கே தவிர அந்த இடத்துல நகரவே மாட்டேங்கிறிய. எப்படி மாறிட்டாரு பாத்தியா?
அந்த காலத்துல பயவரப்புல என்ன பார்த்தாலே ஒதுங்கி உரங்கட்டுற பண்ணையாரு இன்னைக்கு அந்த அம்மா நிழல விட்டு விலகாம இருக்கிறாருன்னு மனசால மனசா என்னன்னு சொல்றது. இந்த இறங்கட்டதும் பின்னாலே அந்த சந்திரம் கட்டதும் பின்னாலே பாடுறதுக்கு இதுவா நேரம். அந்த காலத்து பாட்டு இந்த காலத்து பண்ணையாருக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு. மெதுவா அடியே பாரியா, நாளைக்கு காலையில நம்ம பண்ணையில வேலை செய்யற முக்கியமான ஆட்கள் அடிச்சுட்டு வயலுக்கு வந்து சேருங்க. மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் ஏன் எடுக்கிறீங்க போங்க. என்னமா என்ன சொல்ல வந்தேன். யாரையோ வச்சு எப்படியோ நட்டிட்டு போறாங்க, நீ ஏன்டா அதுல தலையிடுற? அம்மா, வெளியூர்ல இருந்து ஆட்கள் வரவழிச்சா என்னென்ன விவகாரம் தலையெடுக்க தெரியுமா? இதுல இருக்கிற விவரம் தெரியாம அந்த அம்மா விளையாடிட்டு இருக்காங்க. அதனால வேதனைப்பட போறது பண்ணையார். அது உனக்கு சம்மதமா நான் சொல்லு, நான் ஒதுங்கிடுறேன். அப்படி ஒரே அடியா ஒதுங்கிட்டா எப்படிடா? என்ன என்ன என்னதான் பண்ண சொல்றேன். தம்பி, நீ ஏன் ஆத்திரப்படுற? யார் அதை எடுத்து யார் கையில இருக்குது? பண்ணையார் வெட்டுப்பட்டு சாகுற மாதிரி அதிகாலையில கனவு கண்டே. ஐயோ குமர, காலையில கனவு கண்ட பழிக்குன்னு சொல்லுவாங்களே, நீ போய் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பாத்துக்கிட்டா. கவலைப்படாம நான் பாத்துக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. நீ என்னைக்கு தாமா தைரியமா இருந்த? போமா, நான் பாத்துக்கிறேன். போமா. ஏண்டா உண்மையில நீ கனவு கண்ட? நான் அந்த போடு போடல. என்ன அம்மா உன்ன போகடுவாங்களா? இது கூட புரிஞ்சுக்கலையே நீ. ஆச்சே தம்பி, நாளைக்கு நானும் உன் கூட வயலுக்கு வரட்டேன். எதுக்கு? எவனா முள்ள மாதிரி வந்தா முந்தா நீல முடிஞ்சுக்கவேல்ல. முகரைய பாரு. ஆமா, என்ன சொல்லி உங்களை இங்க வரவழைச்சாங்க?
ஆவுதுங்க பெரிய பண்ணையில நடவுக்கு ஆள் பத்தல நீங்க கேக்குற கூலியை நாங்க தரறோம் வந்து நட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க அவ்வளவு போய் பொய்யா ஆமா ஐயா உழவு சமயத்துல ஊரெல்லாம் கொடுத்தத விட பெரிய பண்ணையில 1 ரூபாய் கம்மியா கொடுத்தாங்க அத நடவு சமயத்துல சேர்த்து கொடுத்துருங்க நட்டுறோம்னு இவங்க சொன்னாங்க 1 ரூபாய் கொடுக்க மனசு இல்லாம உள்ளூர் விவசாயிகளை பட்டினி போட்டு பணி வைக்கணுங்கிறதுக்காக உங்களை பொய்யும் புழுகியும் சொல்லி வர வச்சிருக்காங்க இது நியாயமா நியாயம் இல்லைங்க அப்படி வாங்க அத்தோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் தயங்குறீங்க நிக்கிறீங்க இறங்குங்க நடுங்கன்னு அதிகாரம் பண்ணி நாங்களே ஒரு அம்மா அந்த அம்மாளுக்கும் இந்த வயலுக்கும் என்ன சம்பந்தம் உங்களை இறங்கி நட சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு பெரிய பண்ணைக்கும் இந்த அம்மாளுக்கும் எந்த வகையில உறவு இந்த மூணு கேள்விகளை ஏதாவது ஒரு கேள்விக்கு இவங்க பதில் சொல்லட்டும் அப்புறம் தாராளமா இறங்கி நடுங்க இப்பவே கேட்டுறங்க கேளுங்க அம்மா உங்களுக்கு இந்த வயலுக்கு என்ன சம்பந்தம் எங்களை இறங்கி நட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு இந்த பெரிய வள்ளைக்கு உங்களுக்கு எந்த வகையில உறவு முடிவா நீங்க யாரு ஏடா வெளியூர்ல இருந்து பழைக்க வந்த வெட்டி பசங்க என்னையா கேள்வி கேக்குறீங்க அம்மா 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 உங்க ரோக்கினைக்கு நீங்க போய் இந்த பையனோ கூட பேசலாமா உங்க பிரதாபத்தை நான் சொல்றேன் சொல்லிடி இங்க பாருங்க அம்மா பத்தி சொல்றேன் தெரிஞ்சுங்க எங்க பண்ணையாரோட கட்ன பண்டாட்டியையும் பெத்த பிள்ளையையும் சோத்துக்கு திண்டாடி நடுத்தருல நிக்க வச்சு இந்த ஊரையே ஆட்டி படைக்கிற எங்க பெரிய பண்ணையாரின் பப்பாட்டி இந்த
ஐயா இவ்வளவு தானே நடந்துச்சு ஆமாங்க வெறும் பேச்சு வார்த்தையோட முடிஞ்சு போயிடுச்சு இல்ல ஆமாங்க கை கலப்பு சலசலப்பு ஒண்ணு இல்லையே அதெல்லாம் ஒண்ணு அப்பா இப்பதான் எனக்கு கலகலப்பு என்ன புயல் புயல் வருது உறங்கிட்டு உறங்கிட்டு அந்த செங்கமலம்
எங்க குடும்பத்துக்கு தான் இளைஞ்சலா இருக்கா, அதுக்காக நான் அவளை எதுக்குறேன். உனக்கு என்ன இளைஞ்சல் செஞ்சா? அன்னைக்கு வயக்காட்டுல வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவளை இந்த விரட்டு விரட்டின. இதுவும் நல்லா இருக்குல்ல, நமக்கு வேணுங்கிற அவங்களுக்கு விரோதினா நமக்கும் விரோதி தானுங்களா? உனக்கு வேண்டியவங்களா? எப்படி என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நீங்க எல்லாம் எனக்கு வேண்டாதவங்களா? நான் பல பேருக்கு வேண்டப்பட்டவனா தான் இருக்கணும் ஆசைப்படுறேன். அச்சையோ, உங்க அப்பன் தேவலாம் போல இருக்க. என்ன சொல்றீ நீ? அவராவது ரெண்டோட நிறுத்திக்கிட்டாரு, நீங்க ஏகப்பட்டதை கேப்பீங்க போல. என்ன நீ எக்கத்தப்பா பேசுற? நான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல வந்தேன். ஆமா, உனக்கு நான் வேண்டப்பட்டவன் சொன்னியே, எப்படி? நாலு பேர் போய் வர ரோட்ல இதெல்லாம் பேசினா எப்படிங்க? எங்கயாவது ஆறாம உட்கார்ந்து விவாரமா பேசணும். விவாரமா சாகசமா பேசுவோம். இப்ப எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். ஐயோ, இதெல்லாம் நீட்டிட்டு போகப்படாதுங்க, உடனே பேசுங்க. பேசுவோம். எப்ப? எப்ப? சாயங்காலம். சாயங்காலம். எந்த இடத்துல? எந்த இடத்துல? பலகால ஒரு சவுக்கு தோப்பு இருக்க. அந்த இடம் எப்படி? நல்ல இடம் தான். அங்க வந்துறீங்களா? வந்துறேனே. கரும்பு சாப்பிடுறீங்களா? ஓ, என்ன எச்ச பண்ணி கடிச்சு வச்சிருக்க, எப்படி சாப்பிடுறது? இந்த பக்கம் சாப்பிடுறது தெரியுது. தம்பி, இந்த இடத்துக்கு இப்ப ஒரு அக வருவா, வந்தாக்கா பண்ணையார் மாதன் குமரன் யானை கட்டி மண்டபத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, வந்தா உடனே வர சொன்னார்னு சொல்றியா? சரி, நான் காசு தரேன், பணங்கிழங்க வாங்கி சாப்பிடு, மறக்காம சொல்றியா? அக்கா, யாரக்கா பாக்குறீங்க? என்ன தம்பி, இங்க ஒரு அண்ணன் வந்தாரப்பா. ஓ, வந்தார பண்ணையார் மாதன் குமரன் உங்களுக்காக யானை கட்டி மண்டபத்துல காத்துட்டு இருக்காருன்னு சொல்ல சொன்னாரு. ஐயா, பல்ல சுளுக்கிக்க போறிய, ஏன் அப்படி சிரிக்கிறாய்? ஆமா, நீ யாரு? நானும் பொன்னியார் மாவட்டம். அந்த முத்தையாங்கிற முகரக்கட்ட நீ தானே? பரவாயில்லையே, என்னை பத்தி நீ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கியே. உன்னை பத்தி மட்டும் இல்ல, உங்க ஆத்தால பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்ப தெரிய எந்த விஷயத்துக்கும் தகராறுக்கு இடம் கிடையாது. எல்லா பொம்பளைங்களையும் உங்க ஆத்தால மாதிரி மானம் கெட்டவளா இருப்பாளு நினைச்சிட்டு இருக்கியா? கையடி ஏடி அண்ணா. ஒரு பொண்ணு வந்துச்சா? வந்துச்சே. எங்க அது? ஒரு அண்ணன் வந்து பண்ணையார் மகன் குமரன் உனக்காக யானை கட்டி மண்டபத்துல காத்துட்டு இருக்காருன்னு சொல்ல சொல்லிச்சு, நானும் சொன்னா அது போயிடுச்சு. பண்ணையார் மகன் குமரனா? ரொம்ப நாளா விரும்புறேன், அதே பொண்ணு தான் குமரன் விரும்புறாங்க எனக்கு தெரியாது.
தற்செயல அந்த பொண்ணை சந்திச்ச சந்திச்சு என்னமா இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி கிராமமாச்சே பட்டணமா இருந்தா கூட பரவாயில்ல குழந்தை பிறந்தப்பட கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம் இல்ல கல்யாணம் பண்ணிக்காமிய எப்படி எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் யாரும் ஒண்ணும் பேச மாட்டாங்க ஆனா கிராமத்துல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே அதனால எப்ப நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சாதாரணமா கொஞ்சம் கூட பண்பாடு குறையாம தான் கேட்டேன் அதுக்கு அந்த பொண்ணு எடுத்து எடுப்பிலேயே மானம் கெட்டவ மகனுக்கு ஒரு கல்யாணம் கேடாம கேட்டாமா உனக்கு அதிர்ச்சியா இருக்குல்ல ஆத்திரம் வருதுல எனக்கு எப்படி இருக்கும் நான் கூட வந்த ஆத்திரத்துல என்ன செய்யணும் தெரியாம கைய ஓங்கிட்ட இடையில இந்த குமரம் பைய பூந்தான் குமரனை விடு என்ன மானம் கெட்டவன் சொன்னாலே அவன் யாரு அதாமா இந்த பொய் சாட்சி சொல்லுவானே பூதலிங்க அவனோட மக பூதலிங்கத்துக்கு மக இருக்கா இருக்காமா அன்னைக்கு வயல்வெளியில கிண்டாரம் கொட்டி உங்களையே கிண்டல் பண்ணாலே அவதாமா ஓஹோ இது அவளா பேசலடா அவன் சொல்லி கொடுத்தா அவ பேசிருக்கா கரெக்ட்மா இங்க வாடா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்னமா ரத்த காயம் பட்ட பிறகு கூட அந்த பொண்ணை நான் அவனுக்கு விட்டு கொடுத்தனா உனக்கு தானே கேவலம் அதுக்கு நான் இடம் கொடுத்துருவேனா அவளை உனக்கே கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல வச்சு அவ திமிரை நான் ஒடுக்குறேன் அம்மா இந்த காரியத்தை மாத்திர நீ செஞ்சிட்டீனா அவளோட திமிர் மட்டும் இல்லம்மா அந்த குமரம் பயலோட திமிரு தானா ஒடுங்கு ஒடுக்கி காட்டுறேன் கார்வா பூதலிங்க எங்க இருந்தாலும் கையோட கூட்டிட்டு வா சரிங்க இங்க வாடா தையரி 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 தையரி
அம்மா கூப்பிட்டு விட்டதா கார்வார் சொன்னாரு, பாதம் பூமியிலேயே படல ஓடி வந்துட்டேன். அடியா குத்தா
கொலையா ஊமகாயமா எந்த கோர்ட்டுக்கு போனோ எத்தனை போய் சொல்லணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இன்னைக்கு உன் வாயில இருந்து உண்மையை வரவழைக்கணும் அது ரொம்ப சரமமாச்சுங்களே இது அம்மாவுக்காக முயற்சி செய்றேன் நான் என்னமா செய்யணும் சொல்றேன் ஏய்யா நம்ம பண்ணைய பத்தி உன்னுடைய அபிப்ராயம் என்ன என்னயா சிரிக்கிற என்னங்க கை புண்ணுக்கு கண்ணாடியா இந்த வட்டாரத்திலேயே நம்ம பண்ணதானே பெரிய பண்ணை இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் இரியா நம்ம பண்ணையாருக்கு அப்புறம் இந்த பண்ணைக்கு யாரு வாரிசா வர முடியும் கிண்டலா நீங்க இருக்கறப்ப நம்ம தம்பி முத்தையாவை தவிர வேற எந்த கழுதை இங்க வாரிசா வர முடியும் அவனை கட்டிக்க போற அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலியா இருப்பா அதிர்ஷ்டசாலியா குபேரிமா குபேரி அந்த அதிர்ஷ்டசாலி எங்க பிறந்திருக்காளோ எங்க வளர்ந்துகிட்டு இருக்காளோ தெரியலையம்மா வேற எங்க இல்ல உன் வீட்ல தான் பிறந்திருக்கா அம்மா 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 என்னையே பஸ்கி எடுத்துக்கிட்டே பஸ்கி இல்லம்மா உங்க காலில் விழுந்து நமஸ்காரம் சொல்றேன் தம்பி ஆக போற சரி சமானமா உட்கார வேண்டாம் உட்காரியா சரி 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 கொண்டேற சாப்பிடியா என்னம்மா இது எனக்கு பழக்கம் இல்லாத ஆகாரம் மஸ்தானது செமிக்காத வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு அதுக்கு மேல இதை நான் சாப்பிடுறேன் அம்மா இந்த மேல் துண்டுல என்னத்துக்கு இதெல்லாம் கண்டதெல்லாம் இங்க பாருங்க அந்த முத்தையில தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கற
நீ என்ன இந்த முடிவுக்கு வந்துட்ட தம்பி? முதல்ல நீ அவனாமுக்கு அப்புறம் இப்ப வெங்கடா இருப்பான். கழுதை கட்டா குட்டி சவரு, முத்தையும் கட்டா கல்மண்டபம். வர போல வாரேன். முத்தைய கொஞ்சம் வா. எப்படி இல்லையா கூப்பிடுற? ஒன்னத்தாப்ப கொஞ்சம் வா. நம்ம ரெண்டு பேருக்கு தீராத பகை இருக்குங்கிறது இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் ஒரு நாள் இல்லாம உங்ககிட்ட நானே வலுவில பேச வந்திருக்கேன். எதுக்காக? நமக்குள்ள இருக்கிற பகையினால நாம ரெண்டு பேரும் அடிச்சுக்கலாம், அதனால யாராவது ஒருத்தர் சாகலாம். ஆனா அதுக்காக நமக்கு நடுவுல ஒரு அபல பொண்ணு மாட்டிட்டு அவசப்பட வேண்டாம் இல்லையா? நீ சிவகாமியை பத்தி தான் பேச வந்திருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தீர்மானம் பண்ணிருக்காங்க. ஏன் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் முடிவு பண்ணிருக்காங்களே? அத பத்தி எனக்கு கவலை இல்லை. கொஞ்சம் நில்லுப்பா, இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா இப்படி என்ன செய்யணுங்கிற? முத்தையா, பெரியவங்களா ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த சிக்கலை பெரியவங்களால தீர்த்து வைக்கவே முடியாது. அதனால நாம ரெண்டு பேரும் தான் முடிவுக்கு வரணும். எப்படி? பூவாத்தலையா போட்டு பார்த்து முடிவு பண்ணலாம். அவ்வளவு சுலபத்துல சிவகாமிய நீ கொண்டு போறதுக்கோ இல்ல நான் தட்டிட்டு போறதுக்கோ இங்க வரல. எந்த கம்பு சண்டையில இந்த வட்டாரத்திலேயே உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளில் என் பேர் வாங்கிருக்கியோ அதே கம்பு சண்டையை நாம ரெண்டு பேரும் போடுவோம். சும்மா இல்லப்பா, மத்தியில ஒரு மாலையை வைப்போம். அந்த மாலையை நான் எடுத்தா சிவகாமி எனக்கு சொந்தம், நீ எடுத்தா அப்போ நான் ஜெயிச்சிட்டா நீ சிவகாமி அடியோட மறந்துடுறேன்னு சொல்ற. அதே நிபந்தனை அவ்விடத்துக்கு உண்டுன்னு சொல்றேன். ரெடி. சரி. வீட்டை விட்டே வந்துட்டேம்மா. ஐயோ ஏம்மா, ஒரு கன்னி பொண்ணு
இந்த நடு ராத்திரியில இப்படி வீட்டை விட்டு வெளியே வரலாமா? அம்மா, அது தப்புன்னு எனக்கு தெரியும். வேற வழியே இல்ல. எங்க அப்பா என்ன அரக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருச்சு. பொழுது விடிஞ்சா அந்த முத்து எனக்கு என்ன பலியாக்கிடும். அவன் கையால தாலி கட்டிக்கிறத விட உங்க கண்ணதுல தூக்கு மாட்டிக்கிறதே மேலன்னு புறப்பட்டு வந்துட்டேன். அம்மா, இந்த ஜென்மத்துல இவருதான் எனக்கு புருஷன். நீங்க தான் மாமியார். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவெடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா திரும்பி என்ன எங்க வீட்டுக்கு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்கம்மா. அவசியமே இல்ல சிவகாமி, நீ இங்கே இரு. இதனால என்ன வந்தாலும் சரி, நான் சமாளிச்சுக்கிறேன். என்னடா சொல்றேன், இந்த ராப்பொழுது அவ இங்க தங்கினா ஊர் அபாண்ட பழி சுமத்துமே. அந்த அவ பேர் அவளுக்கு வாங்கி வைக்கிறது நமக்கு நியாயமா? நம்மையே நம்பி வந்திருக்கிற இந்த பெண்ணை திருப்பி அனுப்பி தெரிஞ்சே வாழ்க்கை நாசமாக்குறது மட்டும் நமக்கு நியாயமா? தம்பி குருக்கலையா, சிவகாமி வந்து கதவை தட்டுனதுல இருந்தே எல்லாத்தையும் பார்த்துண்டும் கேட்டுண்டும் தான் இருக்கேன். நீங்க சொல்லுங்க குருக்கலையா, இப்ப நாங்க என்ன செய்யறது? அம்மா, சிவகாமி மேல பழி சொல்லாம இருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு ராப்போது மாத்திர சிவகாமி நம்ம கோயில்ல தங்கி இருக்கட்டும். அந்த புனிதமான இடத்துல தங்கி இருந்தா யாரும் புழுதியை கிளப்பி விட முடியாது. போது விடிஞ்ச உடனே ஊரே சம்மதிக்கும்படியா நாமே ஒரு நல்ல முடிவெடுப்போம். நல்ல யோசனைங்க. அப்ப சிவகாமி புறப்படமா? நான் கோயில்ல தங்கியிருக்கிறது தெரிஞ்சா எங்க அப்பா முத்து என்ன கூட்டிட்டு வந்து என்ன கடத்திட்டு போயிடும். நடக்குமா? விட்டு வேணா காத்தவராய மாதிரி விடிய விடிய காவலுக்கு இருப்பேன். நீ வா. சரிம்மா, சரி சரி சரி.
வர்றாரோ இல்லையோ
கூப்பிட வேண்டியது நம்ம கடமை தானங்களே. அது சரி 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 ஒரு கையா இத பாருங்க அம்மாவுடைய நிம்மதிக்காவது நான் போய் அவர அடிச்சு வந்துறோம் வாங்க. டேடே நீ வேண்டாடா. ஏன் அவரை கூப்பிடுறது கல்யாணத்துக்கு தாண்டா கரகத்துக்கு இல்லடா. அடடா பின்ன யார தான் அனுப்புறது? இங்க எல்லாரும் சார்பில அடியேன் போய் கூப்பிட்டு வரேன். தாராளமா கூப்பிடுவாங்க. எனக்கு காசு இல்ல. குருக்கலையா நான் சொல்றதே அப்படியே அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா? தாராளமா சொல்லுங்க. என்ன சொல்லணும் சொல்லுங்க. தகப்பு இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்த நான் விரும்பல. தாய் இல்லாம நடத்த அவர் விரும்புறாங்க. அதுக்கு நான் தயாராயிருக்கேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்லிடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணா புருணி வேலை அவங்க வெறும் வார்த்தையால மட்டும் சொல்லலையா, கண்ணீரால சொல்லிவிட்டாங்க. நீங்க கல்யாணத்துக்கு வரணும். உங்க மனசுல என்ன வருத்தம் இருந்தாலும் இந்த விஷயத்துல மறந்துடணும். சொல்லுங்க. என்னங்க இது? வருத்தமாவது மண்ணாகட்டியாவது. காயமே இது பொய்யடான்னு சொன்னா சொன்னா சொன்னவனும் போயிட்டானே. அத தெரிஞ்சிருந்தோம் நமக்கு பகமைய பாராட்டி என்னங்க பிரயோஜனம்? அப்ப கல்யாணத்துக்கு வர்றீங்க? கண்டிப்பாய் இவன் கல்யாணத்துக்கு வருகிறான். இந்த பண்ணையாடு 2000 ரூபாய் விலைன்னு சொன்னான். கேட்டேன். கல்யாணத்துல ஆரம்பிச்சு காலமாட்டுல வந்து முடிஞ்சிருக்க. யாருக்கு கல்யாணம்? செங்கி செங்கி நம்ம குமரனுக்கும் சிவகாமிக்கும் கல்யாணமா? நான் வந்து நடத்தி வைக்கணும்னு அவங்க எல்லாம் விரும்புறாங்களோ. பஞ்சாயத்து கூட்டத்துல நலம்பு தெரிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டான். அதே மாதிரி கல்யாணம் கொடுத்த நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்க மாட்டேன்றது என்ன நிச்சயம்? குருக்களையா செஞ்சு சொல்றதையும் கொஞ்சம் யோசனை பண்ணணும். என்ன யோசிக்கிறது? நம்ம முத்தையனுக்கு பார்த்த பொண்ண கடத்திட்டு போய் நமக்கு போட்டியா கல்யாணம் நடத்துறாங்க. அந்த கல்யாணத்துக்கு நீங்க போனா என் கௌரவம் என்ன ஆகிறது? குருக்களையா அதுக்குத்தான் ஆரம்பத்திலேயே நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இப்ப விட்டுடுவோம். என்ன குருக்கள் ஐயா அப்படி பாக்குறீங்கோ? இல்ல உண்மையோ பொருளையோ அடமான வச்சா பணத்தை கொடுத்து திருப்பிடலாம். புத்தி அடமான வச்சா எதை கொடுத்து திருப்புறது? முருகன் தான் உங்களை காப்பாத்தணும். வாங்க குருக்களையா வாங்க. போனுக்காரி என்னாச்சு? அம்மா அவர் வரவே மாட்டாருங்கிற அவநம்பிக்கையோட போனேன். கொஞ்சம் கொஞ்சமா உங்க பக்கம் வந்துகிட்டு இருக்காருன்ற நம்பிக்கையோட வந்திருக்கிறம்மா. ஆக கூடி அவர் கல்யாணத்துக்கு வரல. வந்தாலும் வரலாம். எனக்கு கல்யாணம் போனாலும் ஆகலாம். நீ போயிட்டா? ஆனா போவா. கல்யாணத்துக்கு அவர் வருவாரு. நீ காத்துக்கிட்டே இரு. கல்யாணத்துக்கு வர்றேன்னு வார்த்தையும் சொல்லிட்டாருமா. அப்ப கண்டிப்பா வந்துருவாருல்ல? அத பத்தி அவரே ஒரு முடிவுக்கு வர முடியாம தவிக்கிறப்ப நான் எப்படிமா உங்ககிட்ட உறுதி சொல்ல முடியும்? இப்பதானே சொன்னீங்க அவர் வரேன்னு சொன்னதா? சொன்னாருமா. கரை சேர நேரத்துல கப்பல் உடைஞ்ச மாதிரி கடைசி நிமிஷத்துல அந்த புண்ணியவதி வந்து காரியத்தை கெடுத்துட்டாமா. அப்ப ஒண்ணு செய்யலாங்களா? சொல்லுங்கம்மா. எப்ப அவருக்கு வர்றதுக்கு மனசு இருக்கோ அவருக்காகவே முகூர்த்தத்தை தள்ளி வச்சுட்டோம்னு அவருக்கு தெரிஞ்சா வந்துட மாட்டாருங்களா? அம்மா அவர் வர்றது மிகப்பெரிய விஷயம்தான். ஆனா தகப்பனை பகச்சுக்கிட்டு நாமே கதின்னு வந்திருக்கிற பொண்ணு எத்தனை நாளைக்குமா தாலி கட்டாம வச்சிருக்கிறது? அப்படி வந்துருங்க. குறிப்பிட்ட தேதியில கல்யாணத்தை முடிச்சிடுவோம். ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு கடைசி நேரத்துல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லம்மா. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் விக்கராஜாய நமஹ. ஓம் சுப்பகணாய நமஹ. ஓம் கணதீஜாய நமஹ. ஓம் ஏகாந்தாய நமஹ. ஓம் ஏகபுத்ராய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கபிலவர்ணாய நமஹ. ஓம் கணதீஜாய நமஹ. ஓம் பாலச்சந்திராய நமஹ. ஓம் சத்வரஜாய நமஹ. ஓம் பிரபவாசாய நமஹ. ஓம் பிராமணாய நமஹ. ஓம் அக்னே பிரவாய நமஹ. ஓம் பிரபவத்யாய நமஹ. ஓம் பிரபவத்யாய நமஹ. பண்ணையாருக்கு வர்றதுக்கு மனசு இருந்தா இன்னும் வந்திருக்க மாட்டாரா? கடைசி நிமிஷத்துலயாவது வந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்களே. மா
நல்ல வார்த்தையை
வீட்டுல என் கால விழுந்து போய் சொல்லணும் துடியா துடிச்சம்மா என்னால முடியலம்மா தாயே என்ன மன்னிச்சிருமா என்ன மன்னிக்கணும் என் வீட்டுல என் மருமகளை என் தைரியத்துல எவ்வளவு ஒருத்தி அடிச்சு விரட்டுறத நான் வேடிக்கை பாத்துட்டு இருந்தேன் நான் மனுஷனாமா நான் மனுஷனா நான் என்னமோ ஆயிட்டம்மா நான் என்னமோ ஆயிட்டம்மா நீங்க ஒண்ணும் ஆகல அப்படி ஏதாவது ஆயிட்டுதான் நினைச்சா கூட அதுக்கு என்ன காரணம் நான் சொல்லலாமா சொல்லுமா சொல்லு சொல்லுமா ஊர்ல இல்லாத தப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க இருந்தாலும் அந்த வீட்டுல ஒரு நாளும் இந்த வீட்டுல ஒரு நாளா இருந்திருக்கலாம் வண்டியில வந்து புடவிய மஞ்சோடு போகிட்ட கொடுத்தேன்னு உங்க அத்த அன்னபூரணிட்ட சொல்றியாமா மறந்துடாம சொல்றியா எனக்கு அது போதுமா எனக்கு அது போதும் இதுவரையிலும் தாயும் பிள்ளையுமா இருந்தீங்க போதுமானதா இருந்தது இப்ப மருமை வந்துட்டான்
அதோட இன்னைக்கு முதல் இரவு. இன்னைக்கு ராத்திரில இருந்து நான் கோயிலே படுத்துக்கிறேன். நீங்க இந்த வீட்டுல வந்து படுத்துக்கிறீங்க. குழந்தைகள் இங்க நிம்மதியா இருக்கட்டும். நான் இங்க வீட்டு சாவி. இன்னொரு முக்கியமான விஷயம், வார வெள்ளிக்கிழமை ஆடி கிருத்திகை வருது. அந்த புனிதமான தினத்துல எப்பவும் வழக்கமா கொடுக்கக்கூடிய நம்ம கோவில் முதல் மரியாதைய பல வருஷமா நீங்களும் அந்த அம்மாளும் தான் வாங்கிட்டு வர்றேன். இப்போ உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் கொடுக்கக்கூடிய முதல் மரியாதைய உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் கொடுத்தா நமக்கெல்லாம் கௌரவமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறேன்? முதல் மரியாதையில பிள்ளைகளுக்கே கொடுத்துருக்கோ கொடுத்துருக்கோ. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் போய் வரேன். வாங்க வாங்க. அந்த வீட்டுக்கு நெல் அனுப்புறது உண்டா? அனுப்பிக்கிட்டு தாங்க இருந்தோம். சின்னம்மா வேண்டாம்னு சொன்னதுல இருந்து அனுப்புறதை நிறுத்திட்டோம். அட பாவிகளா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. பெரிய குடும்பம் ஆயிட்டாங்க. இந்த மாசத்துல இருந்து அங்கே அஞ்சு மூட்டை நெல் அனுப்பிடுங்க. இங்க தெரிய வேண்டாம். பஞ்சாயத்துல கண் கலகினாரு, மருமகளை தேடி போய் புடவை கொடுத்திருக்காரு, முதல் மரியாதையும் கொடுக்க சொல்லிட்டாரு, இப்போ மாசம் மாசம் நெல்லும் அனுப்ப சொல்றாரு. நீங்க கூட்டிட்டு வர சொன்னதா தம்பி சொல்லிச்சுங்க, ஓடி வந்து உள்ள பையா. எதுங்களா உன்னதையா? உள்ள பையா. வாழையடி வாழையா வருதோ அதே மாதிரி இந்த வதந்தி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சங்கிலி தொடர்பு மாறி போய்
உங்ககிட்ட பழையபடி மோதிக்கணும். தெரியுதா? அதே நேரத்துல எனக்கு ஞாபக வருதி ஜாஸ்தி. அதே மாதிரி நீங்களும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு வதந்தி மறந்து போச்சு, கப்புன்னு வாழை மரத்தை பாத்துங்க, ஞாபகம் வந்துடும். வதந்தி வதந்தி.
கிராமத்து ஜனங்க. திரும்பி வரத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் நம்ம கிராம எல்லையை தாண்டி இருக்கணும்.
வணக்கத்தா சந்தன வணக்கம். ஊரை ஊரதா ஊர்கா சுவைக்கும்னு சொன்ன அதே வாய்தான் இன்னைக்கு நம்மளை அடிச்சு விரட்ட சொல்லுதுடா. போஷக்கிலே என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றேன்.
முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியே புறப்படுது. அந்த காரியம் உன்னால தான் நடக்கணும். இதுக்கான ஒத்துழைப்பை கொடுத்து
இத்தனை நாள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் செஞ்சுக்கிறோங்கிறதுக்காகத்தான் எங்க அம்மா உசோட விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ நீ நம்புறது மட்டுமல்லடா, இவ்வளவு நாளா உன்ன விரோதியா நினைச்சதுக்காக நான் வைக்கப்படுறேன். இது முக்கியமான விஷயம். நம்ம அப்பாவை கொலை செய்யறதுக்காக விஷம் வாங்கிட்டு வர சொல்லி பூதரங்க தேடி விட்டுருக்காங்க எங்க அம்மா. இந்த விஷயம் தெரிஞ்சுமா எனக்கு? பாட்டப்படாது, நான் என்னதான் வளர்ச்சி வசப்பட்டு பேசினாலும் ஒரு கண்ணை ரோட் மேல தான் வச்சிருக்கேன். விஷம் வாங்க பூதலிங்க இந்த வழியா தானே போகணும். பாப்போம். நம்ம பொண்ண கற்பழிக்கு வந்த
சொல்லி உடம்ப மட்டுமா கட்டி அணைச்ச புத்தியும் அணைச்சிட்ட
உன் பேச்ச கேட்டதனாலதான் வெள்ளிக்காப்போட மாமியார் வீட்டுக்கு புறப்பட்டுட்டே இருக்கிறேன். இத்தனை காலம் ஏமாந்த பண்ணையார் ஐயாவை இன்னும் ஏமாற சொல்றியா? பண்ணையார் ஐயா, பொய் சாட்சி பூதலிங்கம் தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையா சொல்ல போற உண்மை இதுதான். இதை நீங்க கேட்டே தீரணும், வேற வழியே இல்லை. உங்களை கொல்றதுக்காக இந்த அம்மாதான் என்கிட்ட விஷத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க. விஷம் கொடுத்தவையும் இவன் கையில இருக்கிற பணத்தை கொடுத்தது அந்த அம்மா. கடைசி வரைக்கும் கொண்டாட்டிய கண்களை நாம வச்சு காப்பாத்துவேன். காப்பாத்துவேன், சத்தியம் பண்றேன்.